இன்றைக்கி மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதை நல்லா சலிச்சுக்கணும். எந்த லம்ப்ஸும் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு குக்கரில் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சுகர். இப்போது தேவையான அளவு வாட்டர் அந்த சுகரை கவர் பண்ணுற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அந்த கடலை மாவில் ஒரு ஹாஃப் கப் நெய் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்சரில் எந்த லம்ப்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு விஸ்க் யூஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம அந்த வாட்டர் அண்ட் சுகரோட மிக்சர் வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அதுக்குள்ளே இதை வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விடணும். நாலு விசில் விட்டதும் ப்ரெஷரை நீங்களாகவே மேனுவலாக ரிலீஸ் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி இப்போது குக்கரில் வெளியில் இருக்கிற கண்டென்ட்டையும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த கடலை மாவு நல்லா வெந்திருக்கும் இந்த நெய்யோடு சேர்ந்து. இப்போது இந்த சுகர் சிரப்பில் அந்த வெந்த கடலை மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நடுவில் நடுவில் பாக்கி வச்சிருக்கிற ஹாஃப் கப் நெய்யை போட்டு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி நெய் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிட்டே இருக்கும். எல்லோ விஷாக இருக்கிற கடலை மாவு மிக்சர் லைட்டாக ஒயிட்டிஷாக மாறிட்டுருக்கும். அந்த ஆயில் அந்த நெய்யும் அந்த கடலை மாவுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிளேட்டில் இதை ஊற்றினா நல்லா லைட்டாக ஆறினதும் குட்டி குட்டி பீசஸாக போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டி கீ மைசூர் பாக் ரெடி.